வணக்கம் பா. இன்னைக்கு வந்து வீட்லேயே ரோட்டு கடை ஸ்டைலில் சிக்கன் 60 பை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகேம்மா, இது எது கூட வச்சு சாப்பிடலாம்? சாம்பார் சாதத்தை கூட, ரசம் சாதத்தை கூட வச்சு சாப்பிடலாம். சும்மாவும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி. சிக்கன் 60 பை போட்டுட்டு மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சிடலாம். பரட்டி வச்சிடலாமா? சரிம்மா. என்ன மசாலா போட போறீங்கம்மா? இந்த ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள்தூள். மஞ்சள்தூள் எவ்வளோம்மா? 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். இது எவ்வளோம்மா கறி? இது 1/2 கிலோ. 1/2 கிலோ கறியா? சரி. 1/2 கிலோ கறிக்கு ஒரு முட்டை. தயிர். தயிர் போட்டுப்பா. தயிர் போடுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டீஸ்பூன் தயிர். 2 டீஸ்பூன் தயிர். சிக்கன் மசாலா அதே மாதிரி 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூனா? சரிம்மா. தனி மிளகாய். தனி மிளகாய் தூளா? சரிம்மா. அது 1 டீஸ்பூன். சரிம்மா. இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட மாட்டாங்களாம்மா? அது அப்புறமா லாஸ்ட்லயாம்மா? லாஸ்ட்ல கடையில் வச்சிருந்து அதை துப்பாட்டி பட்டி எண்ணெயில. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டா வந்து இப்ப ஊறாதா? அதனால தானா இது அதில் போட்டா அப்படியே புடிச்சுக்குமா? சரி சரி. இப்ப அதனாலதான் கார்ன்ஃப்ளவர் மாவு லாஸ்ட்ல போடுறீங்க. சரிம்மா சரிம்மா. இப்போ இது எவ்வளோ நேரம் ஊறணும் மசாலா? இதில் கால் அவர் அரை அவர். ஆ ஆ. இப்போ எலுமிச்சை பழம்லாம் எப்போம்மா சேர்ப்பீங்க? அதுக்கப்புறம் தயிர் போட்டுக்கிறீங்க. ஓ, அதுக்கு பதிலாக தயிர் போட்டுக்கிறீங்களா? அடுத்தது நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு, அது கொஞ்சோண்டு தனியாக தனி மிளகாத்தூள் போட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு கலருக்கு அது கரட்டி எண்ணெயில் போடுறோம். லைட்டாக தான் போடுறோம். ஓகே. இப்போலாம் இப்போ எண்ணெயில் போடும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மூணு மாவும் ஒன்றா சேர்ந்து பிரட்டி எண்ணெயில் போடுவீங்க? ஓ, அப்போ மசாலா அதில் டைட்டாக பிடிக்கும் இது போகிறதுனால? ஓ, அப்போ பிரிஞ்சு வராது இருக்கும். ஆஹா, சரி சரி சரி. சிக்கன் 60 பை பொரிக்கிறதுக்கு மைதா மாவு 2 டீஸ்பூன். சரி. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூனா? சரி. அடுத்தது சிக்கன். சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலாவா? இதில் அந்த 65 மசாலா நம்ம சேர்க்கலையா? சரி. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். இப்போது ரோட்டு கடையிலாம் அந்த கலரிங் போடுறாங்களா நம்ம சேர்க்கறதுல? கரெக்டாக கேசரி பவுடர் போடணும். கேசரி பவுடர் போடுறாங்களா அந்த கலர் வரத்துக்கு? போடணுமா? சரி. இது வந்து 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். வெறும். சரி. உப்பு வந்து தேவைங்களாம்மா? தேவை. 1 டீஸ்பூன் போட்டால் போடுறது. சரி. 1/2 கிலோ கறிக்கு சொல்கிறீங்க அளவு? சரி. பவுடருக்கு மட்டும்தான். எவ்வளோ நேரம் ஆச்சு? இது ஆயிடுச்சு 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சா? சரி, ஓகே. இது போடலாம். இப்போ நம்ம எண்ணெய் வச்சுட்டோம் ஏற்கனவே கடாயில். கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சுல? சரி, காஞ்சிச்சு. இப்போது அந்த மசாலா எடுத்து போட்டு போடலாம். கொஞ்சம் ரொம்ப பப்புள்ஸ் அடங்கக்கூடாது, ஓரளவுக்கு அடங்கும். இல்லைன்னா கறி வந்து கல் மாதிரி இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது. சரி சரி சரி. ஓரளவுக்கு தான் கறி வேகணும். இப்போ நம்ம கேசரி போட்டு போட்டால் வந்துடும். ஹோட்டல் கலர் மாதிரி இருக்கும். நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தொழில் தட்டுக்கடையில் இருக்கிறதுனால அது வெள்ளையாக தெரியுது. அப்படியா? சரி.